ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன். இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன் மூலமாக என்ன பண்ணலாம், லேட்டஸ்ட்டாக என்னென்ன மார்க்கெட் ஷேராக இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய ஆக்டிவிட்டீஸ், எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எங்கே போகிறாங்க, என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து மொபைல்லே பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட். இன்ஃபோடைன்மெண்ட்னா என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, இப்போ செல்ஃபோனில் நம்மளே பார்க்குறோம். ஓகே, என்ன பண்ணுறோம், போர் அடிச்சா வாட்சிங் மூவிஸ் மியூசிக் லிசன் பண்ணுறோம், இப்போ கேம் விளையாடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அடிக்ட். ஓகேவா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மொபைலில் என்டர்டைன்மெண்ட்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங் பார்த்திங்கன்னா மேஜர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னா டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒயர்ட் நெட்ஒர்க்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒயர்ட் நெட்ஒர்க்ஸ் கேன் ஆல்சோ என்ன பண்ணலாம், இப்போது ஒயரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், வித்தின் பில்டிங்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ ஒயர்லெஸ் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் சென்சாரு, ட்ரேட் ஷோஸு, அண்ட் தென் ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ், அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்ட் இருந்தால் வித்தின் பில்டிங்குள்ளேயோ வித்தின் கேம்பஸ்குள்ளேயோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒயர்லெஸ்னால் நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கனாமிக் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு ஒயர் ரிமோட். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒயர் வச்சு யூஸ் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள், ஏன்னா நிறைய இடத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர்லெஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம், எர்த்குவேக் டிடெக்ஷன்ஸ் அதாவது சென்சார் மூலிமா எர்த்குவேக் வருமா இல்லைன்ற வரைக்கும் நம்ம மொபைல் டிவைசஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வெரிஃபிகேஷன்ஸ். கிரெடிட் கார்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம நிறைய என்ன பண்ண யூஸ் ஆரம்பிச்சிட்டோம், கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, இந்த மாதிரி நிறைய பே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ கிரெடிட் கார்டுனால் நம்ம நேரம் என்ன பண்ண தேவையில்ல, ஏடிஎம் மிஷினுக்கு போய் இப்போ நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறோம், அந்த ஏதாவது ஒரு ஷாப் போனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம் இல்லையா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு இந்த இடத்துல நமக்கு தேவைப்படலை, ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபோன் மூலிமாவே நம்மளுடைய வெரிஃபிகேஷன் மூலிமா நம்ம வந்து மணியை வந்து செக்யூராகவும் அண்ட் தென் குயிக்காகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இந்த மொபைல் ஃபோன் மூலிமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், நம்ம அமௌண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா வெறும் மொபைல் ஃபோன் மட்டுமே நமக்கு போதும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எல்லா இடத்துலையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் இது வச்சுட்டாங்க, அதனால் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நம்ம அமௌண்ட்டை அனுப்பிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிஸ். எமர்ஜென்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்புலன்ஸ், இது இப்போ ஆம்புலன்ஸில் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் இருக்குது இல்லையா, நம்ம உடனே கால் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க உடனே டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஃபோன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்ஜூர்டு போர்ஷன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி, அவங்களுக்கு எந்த மாதிரி அடிபட்டிருக்கு, எப்படி அடிபட்டிருக்கு, எந்த கண்டிஷனில் இருக்காங்க, அதுவும் முதல் கொண்டு என்ன பண்ணணும், பட் முதல்லே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் நம்ம இங்கேருந்து பார்த்தோம், ஆல் த நெசசரி ஸ்டெப்ஸ் ஃபார் த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆக்சிடென்ட், எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு தேவை, எந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்றது நம்ம பிஃபோராகவே சொல்லிட்டோம்னா அவங்க எல்லாம் ரெடியாக இருந்துருவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயே எல்லாமே வந்து ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூரிசம். இப்போ டூரிசம் மூலமா பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷன்ஸ், ஓகே எந்த இடத்துல என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் இங்கேயே உட்காந்தே பார்க்க முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள், ஒவ்வொரு பீப்புளும் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இப்போ டூருக்கு போகிறாங்கன்னா இங்கே இருக்காங்களா, ஓகே இந்த மொபைல் ஃபோன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எங்கெங்கே இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் சர்வீசஸ், இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன ட்ராவல்ஸ் இருக்குது, என்ன ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ஃபுட்டு இருக்குது, எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அதான் சொல்லுவேன் உலகமே கைக்குள்ளேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டிங்லேயும் மொபைல் ஃபோன்ஸ்லேயும் அதுதான் நம்ம உலகமே வந்து நம்ம கைக்குள்ளே இருக்க மாதிரி தான். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இ கவர்னஸ். இ கவர்னஸ் பார்த்திங்கன்னா எதுக்காக கவர்மெண்ட்டுங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்,
ஒரு இடத்துலேருந்து இந்த ரூரல் ஏரியாஸில் என்னென்ன சர்வீசஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன்ஸ்லேயே பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த மாதிரி தேவை, என்னென்ன தேவை, ஹெல்த் தேவையா, எஜுகேஷன் தேவையா, சேஃப்டி தேவையா, இல்லை ஃபார்மிங், வெதர் கேஸ்ட், எனி திங், எதுவும் வந்தாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா இருக்கிற மக்கள் கையில் என்ன பண்ணலாம், கனெக்டிங்லேயே இருக்கலாம் த்ரூ ஃபார் த ஹெட் குவார்ட்டர்ஸ். அதான் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், யார் யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரின்றதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். இப்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ தான் வந்து 2020 கோவிட் வந்து நமக்கு வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ஆச்சு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்மளால் போக முடியல, ஏன்னா டியூ டு த கோவிட். அதனால் நம்ம என்ன பண்ணோம், வீட்லேயே வந்து ஆன்லைன் வந்து கிளாஸ் படித்தோம் இல்லையா. அப்போ இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் நமக்கு வந்து யூஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் போன் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த நேரத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டடீஸ்லாம் பாதிக்கப்படாமல் ஆன்லைன்லேயே வந்து என்ன பண்ணாங்க, கோச்சிங்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு அப்ளிகேஷன்ஸ். அண்ட் தென் பார்த்திங்கன்னா மேனேஜ் பர்சனல் ரெக்கார்ட்ஸ். இப்போ என்னுடைய இருக்கேன்னா என்னுடைய, இப்போ நம்ம அந்த காலத்தில் டைரி எழுதுவாங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபோன்ஸில் நமக்கு என்ன இருக்குது, டைரிஸ் இருக்குது இல்லையா. நம்மளுடைய இது நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டாக என்ன பண்ணணும் அந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துக்கலாம் இல்லையா. நான் தான் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் மேஜர் பர்சனல் ரெக்கார்ட்ஸ், மேனேஜ் பர்சனல் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அண்ட் குரூப் மெசேஜ். சோஷியல் மீடியா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்ம உட்காந்த இடத்துல என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். என்ன பண்ணலாம், மெசேஜஸ் அனுப்பலாம், இமேஜஸ் அனுப்பலாம், ஆடியோ வீடியோ கிளிப்ஸு, வீடியோ கால்ஸு, வாட்ஸ்அப் மெசஞ்சர்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர்ஸ், ஃபேஸ்புக் எக்ஸெட்ரா. எங்கே பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருந்தாலும் நெட் கனெக்ஷன் இருந்தால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்மளுடைய மொபைல் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோலில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் என்னது, அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுமா, பக்கத்து கடையில் எந்த கடடா இருக்குது அப்படின்னு பார்த்து ஓடி போய் ரீசார்ஜ் பண்ணுவோம். கரண்ட் பில் கட்டணுமா, ஆஃபீஸ் போய் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் ஆஃபீஸில் போய்ட்டு தான் பண்ணுவோம், கரண்ட் பில் கட்டுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா ட்ரான்சாக்ஷனுமே நம்மளால் பண்ண முடியுது த்ரூ பார்த்திங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங். ரீசார்ஜ் பண்ணுறதாலும் சரி, பில் பே பண்ணுறதாலும் சரி, எனி திங் எல்லாமே நம்மளால் பண்ணுவோம். ஒரு ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம எல்லாமே நம்மளால் செய்ய முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம் பாப்புலர் மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சுதான், வாட்ஸ்அப், டிக்டாக், ஸ்பாட்டிஃபை, கூகுள் மேக்ஸ், அமேசான் ஷாப்பிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த உலகமே வந்து எல்லா ஒர்க்கும் கண்டினியூவாக வந்து இந்த டெக்னாலஜி மூலிமா நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்மளால் ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுது. அப்படி தானே, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் கூட இப்போ யூடியூப் பார்க்குறீங்க, வீட்டில் உட்காந்துக்கிட்டே தான் பார்க்குறீங்க த்ரூ ஃபார் த மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் இல்லையா. இதான் பார்த்திங்கன்னா மேஜர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மொபைல் கம்ப்யூட்டிங். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.